வெல்கம் டு சுபாஸ் கியூசின். நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக் சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா போகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல முட்டைகளை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாம். இந்த கல்லுப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால முட்டையை தோல் உரிக்கும்போது அந்த ஓடு மட்டும் அழகாக தனியாக கழண்டு வந்துடும். முட்டையெல்லாம் வெந்துருச்சு, இதை தோலெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போது வாணலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடுங்க. இதில் வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம்தான் கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு முக்கியமான தூள் கறி மசால், இதை 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். இதனோட வேக வச்சிருக்க முட்டையையும் சேர்த்துடலாம். இப்போது அந்த மசாலாலாம் நல்லா முட்டையோட கோட் ஆகிற மாதிரி கிளறி கொடுங்க. 1-5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், அப்பப்போ கிளறி விடலாம். ஓவர், நம்மளோட சிம்பிளான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த வெங்காயம் மட்டுமே சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே ஸ்பைசி ஆனியன் தான். என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு தெரியலனா டக்குன்னு ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழ்க வளமுடன்.